الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه ما شاء الله الله رب العالمين رحمت للعالمين رؤوف الرحيم حبيب الإله رازق العالمين روح الوجود معين الحق نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم شرف كرم أجد وعلم نائه قوماني مغتان رسالة طيبة وين ஈமான் கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஜலாலா அவனது அடியார்களாகிய நமக்கு அவனது பேருபகாரத்தால் அல்லாஹ் தௌஃபீக் செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாரின் ஷரீஃபுடைய அவமத்தையும் ஹுர்மத்தையும் கொண்டு அல்லாஹ்விடத்தில் தாராளமான அன்பையும் அருளையும் அவனது மகா பரிசுத்தமான நெருக்கத்தையும் அவனது ஒப்பற்ற உயர் பெறும் தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் திவ்ய திரு காட்சியையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனது அடியார்களாகிய நமக்கு அவன் ஹபீபுல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பில்லா உயர் பெறும் பெருமைகளையும் மகத்துவங்களையும் கொண்டு அல்லாஹ் நமக்கு நசீபாகி இந்த சங்கையான ரமலான் முபாரக்கில் 10 தினங்கள் அவனுடைய ஏவல்களை எடுத்தும் விளக்கல்களை விட்டும் நாம் விலகியும் இருக்க கிருபை செய்ததுவோம். என்றென்றும் அல்லாஹ் அவனது தௌஃபீக்கை நம் மீது தமாமாக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மாஷா அல்லாஹ், இன்றைய தினம் ரமலான் முபாரக் முதலாவது சஃப் நிறைவாகி இரண்டாவது சஃபுடைய முதலாவது தினம் பிறகு 11வது சிறப்பான இரவு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அவனுடைய ரஹ்மத்தை நம் மீது நிரப்பமாக்கியது போல் நமக்கு மகஃபிரத்தை அவன் வழங்க இராதத்து செய்து மகஃபிரத்துடைய பாபை அல்லாஹ் திறந்திருக்கக்கூடிய 10 தினங்களில் முதலாவது தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு அவனது மகஃபிரத்தை காலமெல்லாம் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலாம்பரமான ரிசாலத்து தையபாவை ஈமான் கொண்ட நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா மன்னிப்பு வழங்குவது போல் எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்கவில்லை. அதை எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா நமக்கு அதாவது அல்லாஹ் இடத்தில் பிழை பொருட்கள் மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு தூண்டுகின்றான் என்றால், எந்த அளவுக்கு அல்லாஹ் அதை நமக்கு ரஹ்பத்து செய்கின்றான் என்றால், மாஷா அல்லாஹ், நமக்கெல்லாம் தெரிந்த சூரத்து ஷரீஃப் இதா ஜஅ நஸ்ருல்லாஹ் வஸ்தஃஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா என்று அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு நமக்கு கட்டளை இடுகின்றான். வஸ்தஃஃபிருஹு, அல்லாஹ் இடத்துல நீங்க பிழை பொருட்கள் தேடுங்கள். இன்னவு காண தௌபா, மாஷா அல்லாஹ்,
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை நீங்கள் மாஷா அல்லாஹ் தவ்வாபாக பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னஹு கான தவ்வாபா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய அவனுக்கு சொந்தமான ஒரு இஸ்மு தவ்வாப், பர்ருத் தவ்வாப், அஸ்மாஉல் ஹுஸ்னால வரக்கூடிய நமக்கெல்லாம் லாஹிர்ல எல்லாரும் என்ன பெரும்பான்மையான ஆட்கள் எல்லாரும் மனப்பாடமாக ஓதக்கூடிய அஸ்மாஉல் ஹுஸ்னாவுடைய அஸ்மாக்கள் ஒண்ணு தவ்வாப். அது அல்லா இந்த ஆயத்தை நமக்கு என்ன செய்யறோம், தல்கீன் செய்யறோம், வஸ்தஃகஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. இது ரமதான்ல மட்டுமல்ல காலம் முழுக்க எந்த நேரம் வேணாலும் மாஷா அல்லாஹ் வஸ்தஃகஃபிருஹு நல்ல இடத்துல எப்ப மாஷாலி இஸ்தகபார் செய்தாலும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் மாஃபிரத்தை கொடுக்குறான் மாஷா அல்லாஹ் வஸ்தஃகஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. தன்னை அல்லாஹ் தௌபாப் என்று சொன்ன நாயன் மாஷா அல்லாஹ் அவனுடைய ஹபீப் அக்ரம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜரத் குதுசியா மீது அவன் வைத்துள்ள அந்த ஷதீது மஹப்பத், ஷதீது மஹப்பத், அளவே இல்லாத அந்த அன்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் ஆலியாவின் மீது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த முத்தலக்கான பிரியத்தை அல்லாஹ் இலஹாராக்கு வண்ணம் அவனுடைய பேரை மாஷா அல்லாஹ் என்ன செய்யறான், யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். மாஷா தன்னோட பேரை தவ்வாபுங்கிற பேரை தன்னிடத்துல மாஷா அல்லாஹ் பிழை பொருட்கள் தேடக்கூடிய தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன செய்யறான், தௌபாபு அல்லாஹ் பேர் கொடுக்கறான். அல்லாஹ் தௌபாபா இருக்கிறான், சுப்ஹூர் குத்துசான் அல்லாஹ் தௌபாப், வஸ்தஃஃபிருஹு இன்னஹு கான தௌபாபா, வஸ்தஃஃபிருஹு அல்லாஹ் இடத்துல மாஷா நீங்க அவனிடத்துல இஸ்திஃபார் செய்யுங்க, இன்னஹு கான தௌபாபா, அவனை நீங்க பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு பாவங்களை மன்னிக்க கூடியவனாக பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடிய நிலையில் நீங்க அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வீர்கள், அல்லாஹ்வை அடைந்து கொள்வீர்கள். இன்னும் கான தவ்வாபா, அதே தவ்வா தவ்வாபுங்கிற பேர் அல்லாஹ் என்ன செய்யறான், யுஹிப்பு தவ்வாபீன், யார் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல பிழை பொருட்கள் தேடுகின்றார்களோ தவ்வா செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப ரொம்ப இஷ்டமானவர்கள். யுஹிப்பு தவ்வாபீன், யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்பு முத்தத்தஹிரீன், யுஹிப்பு தவ்வாபீன், யுஹிப்பு தவ்வாபீன் மாஷா அல்லாஹ். எங்க அல்ஹம்துலில்லாஹ் என்ன எந்த உம்மத்துக்கு அல்லாஹ் இந்த மாதிரி ஞாபகம் செஞ்சிருக்கிறான், தன்னுடைய இஸ்மா என்ன செய்யறான், யாருக்கு சொல்றான், பிழை பொருட்கள் தேடக்கூடியவர்களுக்கு தன்னுடைய தவறை குற்றத்தை பிழையை தன்னுடைய குற்றம் குறைகளை தவறுகளை எண்ணி வருந்தக்கூடியவர்களை குறிச்சு அல்ல என்ன பேசுறான், யுஹிப்பு தவ்வாபீன், யார் அல்ல இடத்துல பிழை பொருட்கள் தேடுகின்றார்களோ பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ, யுஹிப்பு தவ்வாபீன் அவர்களதுபாவை கபூர் செய்து பாவ அடுக்கை கரையை அவர்களை விட்டு அகற்றி பரிசுத்தமாக்கி அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் விரும்பக்கூடிய நிலையில் அவர்களை அல்லாஹ் உயர்த்துறான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இது காலங்குறம் நடக்குது ரமதான்ல மட்டுமல்ல மாஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறா, வஸ்தஃஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபான் மாஷா அல்லாஹ் என்ன நமக்கு பிஷாரத்து கொடுத்துருக்கான் காலம் முழுக்க மாஷா அல்லாஹ். வருஷம் 366 நாளும் மாஷா அல்லாஹ், காலையும் மாலையும் அதாவது நேரம் காலம் கிடையாது, எல்லா காலத்திலும் அல்லாஹ் என்ன செய்யறான், தவ்வாபான் அல்லாஹ் கபூல் செய்யறான் மாஷா அல்லாஹ். ஆனால் இருந்த பொழுதும்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில சில விஷயங்களுக்காக சில சில குறிப்பான விசேஷமான அவரது நியமத்துகளை அவர் ஹபீப் அக்ரமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தான நம்மீது பொழிய அல்லாஹ் விரும்புவான். நம்மீது அல்லாஹ் சொறிவதற்கு வழங்குவதற்கு அல்லாஹ் என்ன செய்வான்? இராதத்து செய்வான். அப்படி ரப்புல் ஆலமீன் இராதத்து செஞ்ச குறிப்பான நாட்கள்ல இந்த ரமலான் ஷரீஃபுடைய நடு பகுதியில் உள்ள இந்த பத்து மாசா அல்லாஹ் மஃபிரத்துடைய பத்து மாசா இந்த மஃபிரத்துடைய பத்து மாசா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் மன்னித்து யுஹிப்பு தவாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹீன் சொல்லக்கூடிய அந்த நிலையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை ஆக்கி அருள வேண்டும் என்ற துஆவோடு மாஷா அல்லாஹ் நாம் இன்றைய நசியத்து ஷரீஃப்ல என்ன தௌபா கபூல் ஆவதற்கான அஸ்பாபுகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன வஸ்தஃஃபிர் ஹூ சொல்லிட்டா மாஷா அல்லாஹ் வஸ்தஃஃபிர் ஹூ இன்னஹு கான தவாபா அதே நேரத்துல மாஷா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவரிடத்தில் பிழை பொருட்கள் தௌபா செய்யக்கூடிய அந்த அடியார்களிடத்துல அவன் அடியானுடைய தௌபாவை கபூல் செய்வதற்காக என்ன சில விஷயங்களையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். குறிப்பா மாஷா அல்லாஹ் யார் ஒருவன் பெற்றோரை வேதனை செய்தானோ ஹுகுகுல் வாலிதைன் யார் ஒரு ஆள் தாயோடையோ தந்தையோடையோ அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாங்க நம்முடைய வாழும் காலம் எல்லாம் நம்முடைய வாலிதையினுடைய ஆயினேன் ஷரீஃப் எனக்கு அல்லாஹ் அவர்களது கல்பேன் கரீம் எனக்கு நம்மை குர்ரத்தாக ஆக்கி அருள் புரிவானாக ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார தௌலத்துல் அலி அலிமான சுல்தான் அவர்களுடைய காஜா மைனுத் கிஷ்தியுடைய ஹலத் ஷரீஃபுடைய பாபரக்கா தாலாவை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் யார் ஒருவன் பெற்றோரை வேதனைப்படுத்துறான். வேதனை என்னங்க? தாய் தகப்ப விஷயத்துல அதபு விஷயத்துல யாரும் சரியா இல்லையா? அவர் மீது கடமையான காரியங்களை யாரும் செய்யலையா? ரமதான்ல சில பேர் என்ன பகல்லாம் நோம்பிடிப்பான், ராத்திரிக்கெல்லாம் தராவிக்கு போவான், எல்லா வேலையும் செய்வான், ஆனா தாய் தகப்படுக்கு அவசியமான விஷயங்களை கண்டுக்கவே மாட்டான். என்ன சொன்ன ரமதான் நிறைய இபாதத்தை செய்யறோம்னு சொல்லி இபாதத்தை ஷவுக்கில் போறாராம். புரிஞ்சா? இதுல இபாதத்து ஷவுக்கில் போற இது இபாதத் அல்ல, இது முசீபத்து. இது முசீபத்து. இந்த இபாதத்தை என்ன செய்யல இஸ்லாம் படிச்சு தரல. இந்த இபாதத்தை உஸ்வத்துல் ஹசனமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தரல. மாஷாஅல்லாஹ் என்ன ரமதான்ல பெரிய இபாதத்து மாஷாஅல்லாஹ் என்ன நம் மீது கடமையான தாய் தந்தையுடைய ஹிதுமத்தில் என்ன செய்யறது முழு கவனத்தை செலுத்து. அப்ப தௌபா கபூல் ஆகுறதுக்கு என்ன முக்கியமான விஷயம் செய்துனா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான அஹ்லு பைத் அத்ஹாருடைய புனித பாரம்பரியத்தில் தோன்றி வந்த சுன்னத்து ஜமாத்துறை சட்ட மாமேதைகள் அத்தனை பேருக்கும் சையீதான உஸ்தாதுல் அசாதிதீனான சையீது சாதாத் இமாமுல் முகர்ரம் பக்கியத்துல்லா குர்ரத் அயினுனா ஜத்த காஜா மைனுதீன் சிஷ்டி சையீதுனா ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகா பரிசுத்தமான திரு சன்னிதானத்தில் இருந்து இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய கதமின் ஷரீஃபை நாலின் முபாரக்கை தக்பீர் செய்து முத்தமிட்டு செய்த இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஃபியூல் பரக்காத் ஷரீஃபை ஹாசிலாக்கிய மிகப்பெரிய வலி மிகப்பெரிய சாஹிபுல் ஹால் மிகப்பெரிய ஆரிஃபு பில்லா அல் குதுப் ஹாஜா பாயசீதுல் புஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
பாயசிதுல் புஸ்தாமில் அவங்களோட ஊர் மாஷால புஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல உள்ள புஸ்தான்ங்கிற ஊர் மாஷால் மதீனாமனவரா போய் கர்மணி நாயகம் ஹதரத்துல் குதுசியாவை ஜியாரத் செய்து அன்பையும் அருளையும் அவர்களிடத்திலிருந்து உயர்வான ஞானங்களையும் பெற்றுக் கொண்டு மாஷா அல்லாஹ் அவர்கள் மீண்டும் திரும்பி ஊருக்கு வந்து பல ஆண்டு காலங்கள் காட்டில் இருந்து பல தவங்கள் செய்தார் பல ஹல்வத் பல ரியாலத் பெருமாள் காட்டில் இருந்தேன்னா இபாதத் செய்த பெரிய சாஹித் ரைசு ஸாஹிதீன் வாஹிதுல் புஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா இந்த மகான் அவர்கள் ஒருமுறை காட்டில் இருந்து வெளியாகினா ஒரு இரவு நேரத்துல ஒரு சஃபரை தொடரும் போது சஃபரை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு படக்கப்பட்ட ஏரியா மாதிரி தெரியுது பார்த்தா ஃபுலான் அவங்க பிறந்த ஏரியாவை தாண்டி போறாங்க சொந்த ஒரு புஸ்தான தாண்டி பார்த்தா வீடு தெரிஞ்சு உடனே பார்த்தாங்க அப்ப உமாவை பார்த்துட்டு போயிடலாமே தாய் இருக்கிறாங்க மாஷால் உமாவை பார்த்துட்டு போயிடலாமே சொல்லி ஹாஜா பாயசீத் புஸ்தாமி ரதியல்லாஹு தஆலா வீட்டு வாசல்ல போய் என்ன செய்யறாங்க நிக்கிறாங்க ஏன்னா உமா ஓய்வு எடுக்கிறாங்களோ இரவு நேரம் நள்ளிரவு ஆனா உமா தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்க உமா ஓய்வு எடுக்கிறாங்களோ தஹஜ்ஜத் தொழுறாங்களோ என்ன செய்யறாங்களோ ஒரு கபரும் தெரியல அதனால வீட்டு கதவை தட்டக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க காலை பொழுது ஃபஜ்ரை எதிர்பார்த்து கை கட்டி மாஷா அல்லாஹ் வீட்டு வாசல் நிக்கிறாங்க சைதுனா பாயசீத் புஸ்தாமி உள்ள இருந்து மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு கேட்ட அந்த உயர்வான வார்த்தைகள் அவர்கள் ஆன்மாவை ருஹு ஷரீஃப் அப்படியே பரதாகிருச்சு மாஷா தாய் உள்ள இருந்து துவா செய்யறாங்க தஹஜ்ஜு தொழுகிட்டு யாருதா என்னோட புள்ள வாயசீர் எனக்கு எந்த குறையும் வைக்கல எனக்கு என் பின்று எல்லா ஹுகூக்கையும் நிறைவேற்றிவிட்டு உன் மீது கொண்ட காதலின் காரணத்தால் உனது ரிதாவை நாடி என் புள்ள யாரத்து பெற்றாலாம் நீ எனக்கு ஏதாவது என் புள்ள குறை வச்சுட்டதாக நினைச்சு நீ என் பிள்ளைய என்ன செஞ்சிடவானா நீ காலம் கடத்திடவானா என் பிள்ளைக்கு உன்னுடைய திருக்காட்சியையும் உன்னுடைய லிகாவையும் நீ அதிசீக்கிரம் வழங்கி என் பிள்ளையை நீ உயர்வான அந்தஸ்துல உயர்த்தாடலாம் என் பிள்ளை எனக்கு எந்த ஹுகூக்கும் எனக்கு பாக்கி வைக்கல என் மகன் எனக்கு எந்த ஒரு ஹிதுமத்தும் பாக்கி வைக்கல எல்லா வகையிலும் என் உள்ளத்தையும் என்னுடைய உயிரையும் குளிர்ச்சியாக்கி என் மகனை நீ குளிர்ச்சியாக்கல்லா ஒரு திருக்காட்சியை கொண்டு சொல்லி மாசாலேனா தாய் கண்ணீர் விட்டு துவாசியக்கூடிய வார்த்தைகளுக்கு கேட்டாங்க மாசால பாயசீத் முஸ்தாமி ரலியல்லாஹு உடனே மாசாலேனா அல்லாஹ் அந்த சானவு தாலாவுக்கு சலாத்து சுக்கூர் வீட்டு வாசல்ல என்ன தொழுது சஜிதால உழுது அவங்க அழுதாங்க மாசால இப்படிப்பட்ட உயர்வான தாயை நீ எனக்கு கொடுத்தியல்ல உன்னிடத்துல என்ன நீ என்ன நெருக்கிக்கிறதுக்கு நான் உன்னை நெருங்க முடியாது நீ தான் என்ன நெருக்கணும் நம்ம யாரும் அல்லாட்ட நெருங்க முடியாது அல்லாதான் நம்ம நெருக்கணும் உன்னை தௌஃபீத்தை கொண்டு மாஷால்ல நீ என்னை நெருக்கிக் கொள்வதற்கு எனக்காக இப்படி பிரத்யேகமாக எந்த ஒரு சிதமத்துமே செய்யாதவனா இருந்தால் என் விஷயத்துல இவ்வளவு குளிர்ச்சியோடு ஒன்னிடத்துல என்னுடைய நஜாக்கு கையேந்தக்கூடிய தாயுடைய வைத்து என்ன நீ பிறக்க வச்சா என் நாயன் சொல்லியனா அவங்க அழுது வாசித்தான் மாஷா பொழுது விடிந்தது பொழுது விடிந்தது மாஷா இல்ல அம்மா ஃபஜர் தொழுகிட்டு கதவை தகர்த்தா திறக்கிறாங்க ஃபஜர் தொழுதுட்டேன்னா மகன் கை கட்டி நிக்கிறான் பிள்ளைய பார்த்தோன்னு தாய்க்கு பெரிய சந்தோஷம் வாயசீதர் சொல்லி மாஷால்ல என்ன வானக்கா செஞ்சு மாஷால்ல குத்தமிட்டு தாய் மாஷால்ல பிள்ளைக்காக துவா செஞ்சா ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் வாயசீதுல் முஸ்தாமி ரலியல்லாஹு சொல்றாங்க அதுக்கு பிறகு 22 வருஷம் மாஷால்ல நான் அல்லாஹ்வை தவிர யாரோடையும் நான் பேசவும் இல்லை நான் யாரையும் பார்க்கவும் இல்லை
மகஃபிரத்துடைய பத்தென்றால் என்ன என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அன்பான மூமினங்களே, சும்மா நீங்க அஸ்தகஃபுல்லா 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 என்னைக்கு வேலை நடக்கிறீங்க, தோபா செஞ்சா பத்தாது. உங்களுக்காக துவா செய்ய வேண்டிய உள்ளங்கள் துவா செய்யணும். உங்களுக்காக அல்லாஹ் இடத்தில் கையேந்தக்கூடிய கரங்கள் அவனுடைய ஹதரத்துல் இலாஹியாவை நோக்கி ஏந்த வேண்டும். முஸ்தாமி ரதியல்லாஹு சொல்றாங்க, என் உம்மாவுடைய அந்த துவாவுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் 22 வருஷம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு அல்ஹம்துலில்லா மகளுடைய ஹால் ஏற்பட்டுருச்சு மாஷா அல்லாஹ். 22 வருஷம்னா அல்லாஹ்வை தவிர யாரோடையும் நான் பேசவும் இல்லை, நான் யாரையும் பார்க்கவும் இல்லை. இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற சாதாரணமா தௌபா செய்யக்கூடிய ஆட்கள் அல்ல. يُحِبُّ التَّوَّابِينَ وَيُحِبُّ الْمُتَطَهِّرِينَ الله جل شانه وتعالى توابين غير نسيرا نسيكرا توبا سيبني بره نسيكرا يبني بطر توبا அவன் இடத்தில் கபூல் ஆகக்கூடிய தௌபா, அவன் ஹலரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தௌபா, அவன் சன்னிதானத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடிய தௌபா, அர்ஹமுர் ரஹீமீன் அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு அங்கீகரிக்கக்கூடிய தௌபா. அந்த தௌபாவுக்கான முதல் ஷர்த் என்ன, நமக்காக நம்முடைய வாலிதைகளுடைய துஆ இருக்க வேண்டும். நம்முடைய வாலிதைகளுடைய துஆ இருக்க வேண்டும். கோடான கோடி மக்களுடைய, கோடான கோடி காஃபிரின்களையும் முஷ்ரிக்களையும் முஸ்லிம்களாகவும் மூமினின்களாகவும் அவுலியாக்களாகவும் சூஃபியாக்களாகவும் சுவாலிஹீன்களாகவும் சுஹதாக்களாகவும் சித்தீக்களாகவும் உயர்ந்த மர்தபாவில் தன்னுடைய ஐனேன் ஷரீஃபைனுடைய தவஜ்ஜுஹை கொண்டு உயர்த்தக்கூடிய சுல்தானுல் ஆரிஃபீன் சுல்தானுல் ஆஷிகீன் சுல்தானுல் அவுலியாய் நாயம் முஸ்தஃபா மல்ஹர் ஹக் ஹாஜா முஹினுதீன் அல் ஹுசைனி அல் ஹசன் சிஷ்தி ரலியல்லாஹு ஸும்ம அஜ்மீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வனஃபானா மின் பரக்காதி ஆமீன் ஆமீன் ஆமீன். அவர்களை இந்த உயர்வான மகாமாத் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா உயர்த்தி வைப்பதற்கு முதல் சபப் யாரு, அவர்களுடைய உம்மு தய்யிபா சையிதா உம்மு வக்கமா ஹனூர் அல் ஹசனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உங்களுடைய அவங்கள்ட்ட போய் மாஷா அல்லாஹ் என்னுடைய சலாத்த சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட நீங்க தர்பியத் தாவணும், அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யணும், நீங்க தாலீம் ஹாசில் ஆகணும் ஹாசிலாக்கணும், அவங்களுக்கு நீங்க ஹிதுமத்து செய்யணும், அவங்கள்ட்ட இருந்த ஃபுயூல் பரக்கத்தை நீங்க ஹாசிலாக்கணும் அப்படின்னு சொல்லி தாய் தான் முதல் அனுப்புறாங்க பகதாத் ஷரீஃப். மாஷா அல்லாஹ் ஹாஜா முனது சிஷ்டி தாயுடைய உத்தரவை சிறமேல் தாங்கி பகதாத் ஷரீஃப் போவ ஹவுசுலாலத்துறை நிறைவான அன்பை பெற்று ஹவுசுலாலத்துறை வழிகாட்டுதல் முறையோடு தான் நைஷாபூருக்கு போய் ஹாஜி உஸ்மான் ஹாருனுடைய தஸ்த ஷரீஃபில் ஃபாதுகான சிஷ்துடைய பையாத்து ஹிலாஃபத்து ஹிர்கா ஷரீஃபும் ஹாசிலாக்குறாங்க. அப்ப அல்ஹம்துல்லா அல்லாவுடைய ஹதரத் ஷரீஃபில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற பெருமக்கள் எல்லாம் நமக்கு காட்டக்கூடிய ஒளிமயமான வழிமுறை என்ன, முதலாவது வாலிதைனுடைய துஆ மாஷா அல்லாஹ்
நம்முடைய வாலிதே பிலிப்பினுடைய துவாவும் அவர்களது முபாரக்கான நல்லாசியும் தவிர வேறொன்றும் இல்ல அப்ப அல்ஹம்துலில்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன் ரமலான் மாசத்துல என்ன யுஹிப்பு தவ்வாபீன் தவ்வாபீனுடைய தாயிலா கொண்டு வரணுமா மாஷா அல்லாஹ் பிள்ளைகளே என்ன செய்ய நீங்க மாஷா அல்லாஹ் வீட்டுல உங்களோட உமாக்குள்ள ஹிஸ்மத்துக்களை சரியா பாருங்க நோம்பு திறக்கிற நேரம் மாஷா அல்லாஹ் என்ன ஒரு தண்ணி அடிக்கிட்ட வைங்க ஏன்னா தண்ணி அடி கெட்ட வைங்க மாஷா அல்லாஹ் ஒரு ஈத்த பழத்தை எடுத்து கையில கொடுங்க மாஷா அல்லாஹ் உமா எந்த செய்ய வேண்டியோ நீங்க எந்த செய்ய மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தவ்வாபி தாயிரா குள்ள வர ஆமீன் ஆமீன் புரிஞ்சா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் யுஹிப்பு தவ்வாபி அப்படி தான் நிறைய பள்ளியில உட்கார்ந்து என்ன அஸ்தகுல்லா 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 கத்திட்டே கிடக்குறதா இல்ல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மாஷா அல்லாஹ் இப்படி பிஷாரத் செய்றாங்க தௌபா கபூல் அவருக்கான முதல் ஷரத் என்ன யார் ஹுகூகுல் வாலிதைன் பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை யார் செய்யறையோ பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை யார் செய்யறையோ அவர்கள் தௌபா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க கபூல் செய்ய மாட்டாங்க நம்ம ஊர்ல உள்ள பள்ளியில இல்ல காபத்துள்ளாலே போய் உட்கார்ந்து கத்துறானு சேர்த்தா மாஷா அல்லாஹ் அஸ்தகுல்லா அஸ்தகுல்லா அது ஒன்று கபூலாக மாஷா அல்லாஹ் பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அது என்ன செய்யறான் பெற்றோர் துஆவை கொண்டு அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான் மாஷா அல்லாஹ் அது அல்லாஹ் விரும்புறான் அப்படி உள்ள சூழலை அப்படி உள்ள அகமார்களை அல்லாஹ் என்ன செய்யறான் நேசிக்கிறான் யுஹிப்பு தவ்வாபீன் அல்லாஹ் விரும்புறான் மாஷா இன்னொரு விஷயம் இருக்குது எப்படி பெற்றோர்களை கொண்டு பிள்ளைகள் யுஹிப்பு தவ்வாபீன் ஆகுறாங்களோ யுஹிப்புல் முத்தத்தஹீரினா அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படுறாங்களோ அதே மாதிரி மாஷா அல்லாஹ் பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் அவுலியாக்கள் குதுபுமார்கள் சாதாத்தியங்களோட வைக்கிற சோபத்தை கொண்டு பெற்றோருடைய மக்காம அல்லாஹ் உயர்த்துற மாஷா அல்லாஹ் என்ன செய்யறா பெற்றோர் மக்காம அல்லாஹ் உயர்த்துறா மாஷா பெற்றோர் மக்காம அல்லாஹ் என்ன செய்யற உயர்த்துறா மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா பரிசுத்தமான அஹ்லு பைத் அத்ஹாருடைய புனித பாரம்பரியத்தில் தோன்றி வந்த புனித பாரம்பரியத்தில் தோன்றி வந்த சாதாத்தியங்கள்ல உள்ளவங்க தான் மாஷா அல்லாஹ் ஹுசைனி சாதாத் புகாரி கபீலா மஹ்பூப இலாஹி காஜா நிசாமுதீன் அவுலியா அல் ஹுசைனி சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா மாஷா அல்லாஹ் பதாயூன்ற ஊர்ல பிறந்தவங்க நிசாமுதீன் அவுலியா பதாயூன்ற ஊர்ல ஹுசைனி நசபு ஷரீஃப்ல உள்ள சையீதுமார்கள் சாதாத்துமார்கள் வந்து அங்க கியாமாகி இருந்த நாதாக்கள்ல மிகப்பெரிய வலி காமிலும் மிகப்பெரிய சன்மார்க்கு சட்ட மாமேதை ஃபகீஹு ஸமானுமான சையீத் அஹமது அல் ஹுசைனி அல் புகாரி அவங்களோட புள்ளதான் சையீத் முகமது அல் ஹுசைனி அல் புகாரி நிதாமு அவங்களோட சொந்த பேரு சையீத் முகமது அல் ஹுசைனி அல் புகாரி மாஷா அல்லாஹ் நிதாமுதீன் அவுடைய உம்மா ஹஜரத் ஸுலைஹா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய ஹாஃபிலா பெரிய குரான் ஹாஃபிஸா மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கத்துல குரான் செய்யக்கூடியவங்க மாஷா அல்லாஹ் பெரிய சாஹிதா ஒரு சுன்னத்தை விட மாட்டாங்க மாஷா அல்லாஹ் ஒரு சுன்னத்தை விட மாட்டாங்க மாஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஹஜரத்னா பிபி ஸுலைஹா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நான் பெற்ற அல்லாஹ் எனக்கு கொடுத்த முத்தான சையீத் முஹம்மது யார் நிசாமுதீன் அவர்கள் சொல்றாங்க சையீத் முஹம்மது ஹுசைனியல் புகாரிக்கு குதுபுல் ஆரிஃபீன் பாபா ஃபரீதுதீன் கந்தசக்கர் அல்லாஹ் கொடுத்து என் பிள்ளைய நிசாமுதீன் ஆக்கி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என் மரத்ததா உயர்த்திட்டான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க மாஷா அல்லாஹ்
அல்லாஹ் எனக்கு கொடுத்த முத்தான சையத் முஹம்மது ஹுசைனி அல் புகாரிய. சையத் முஹம்மது யாரு? நிஜாமுதீன் அவுலியார சொந்த பேர். நிஜாமுதீன் வந்து மாஷா அல்லாஹ் பாபா ஃபரீத் சர்க்கார் கொடுத்த கிலாபத்துடைய லகபு ஷரீஃப் மாஷா அல்லாஹ். சொந்த பேர் சையத் முஹம்மது ஹுசைன். சையத் முஹம்மது எனக்கு அல்லாஹ் கொடுத்த முத்தான சையத் முஹம்மது ஹுசைனிக்கு அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா அவனை அறிந்த, அவனை பத்தி அவன் யாருக்கு மாலுமாதி கொடுத்திருக்கிறான், அப்படிப்பட்ட ஆரிஃபின்களுடைய குத்துபான கௌசான பாபா ஃபரிதுதீன் கந்தசக்கர நிசாமுதீனுக்கு அல்லாஹ் என் மகனுக்கு கொடுத்து என் பிள்ளை அவங்க நிசாமுதீன் ஆக்கிற பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் என்னுடைய மக்காம உயர்த்திட்டாங்கிறாங்க. யாரு? வீடு சொல்லிக்காரன். இது எப்படி மாற்ற அல்ல? ஒரு தாய் தாக்க உலகத்தில் ஒரு பிள்ளையை பித்தா அந்த பிள்ளையை கொண்டு என்ன மாசா இல்ல, அந்த பிள்ளை பெரிய கலெக்டர் ஆகிட்டாருன்னு சொன்னான். பிள்ளையை பெற்று மாசால பிள்ளையை ஸ்கூல் கிளம்புறாப்புல, ஸ்கூல் கிளம்பும் போது மாசால என்ன பிள்ளையை ஏதோ வயசு வந்துருச்சு, 5 வயசு வந்துருச்சு, 6 வயசு வந்துருச்சு, ஸ்கூல்ல அட்மிஷன் ஆகிற வயசுன்னு சொல்லி அட்மிஷன் பண்ணிடுறாங்க. மாசா இல்ல படிக்க போனவன் அல்ல அவன் தோஃபி கொடுத்துட்டான், நல்லா படிச்சுட்டான், படிச்சு மாசால என்ன பெரிய கலெக்டர் ஆகிட்டார், இல்லை பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிட்டார். மாசா இல்ல இப்ப அந்த உமா என்ன செய்வாப்புல ஊர் மக்கள்ல கலெக்டர் உமா ஜட்ஜில உமா ஜட்ஜில வாப்பான்னு சொல்லும் போது அல்லாஹ் நம்ம கொடுத்ததே கொடுத்தா பிள்ளைய மாஷா அல்லாஹ். அந்த பிள்ளை என்ன வாழ்க்கை பாழாகி போகாம வீணாகி போகாம அல்லாஹ் வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கொடுத்துட்டான் மாஷா அல்லாஹ். என்ன செய்யறாப்புல அந்த தாய் தாப்ப மாஷா அல்லாஹ் சந்தோஷப்படுறாப்புல மாஷா அல்லாஹ். ஆனா இங்க என்ன ஹைகோர்ட் ஜட்ஜ் இல்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இல்ல, வேர்ல்டு கோர்ட் ஜட்ஜ் ஆனா கூட மாஷா அல்லாஹ் என்ன ஒரு வலி காமினுடைய தர்பால் வாசல் நிக்கிற நாயுடைய காடு தூசி கூட நேராக முடியாது மாஷா அல்லாஹ். அப்போ ஒரு பிள்ளைக்கு விலாயத்துடைய தௌஃபிக் அல்லாஹ் செய்யும் போது அந்த பிள்ளையை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், தாய் தாப்பனுடைய மர்த்தபா அல்லாஹ் உயர்த்தான் மாஷா. தாய் தாப்பனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுடைய அன்பையும் அவருடைய அரவணைப்பையும் அவனுடைய கிருபையும் மாஷா அல்லாஹ் என்ன செய்யற அல்லாஹ் விசாலமாக்கான். அப்ப ரெண்டு விஷயம் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், ரெண்டு விஷயம் இருக்கு இப்ப அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஹஸரத் பாயிது புஸ்தாமியுடைய ஹஸரத் பாயிது புஸ்தாமி பெரிய குதுப் மாஷா அல்லாஹ் சுல்தானுல் ஆரிஃபீன் குதுபுல் ஆரிஃபீன். அவங்க உம்மா மாஷா அல்லாஹ் குதுப் அல்ல, இருந்தாலும் என்ன குதுபை பெற்றவங்க மாஷா அல்லாஹ். குதுபை மாஷா அல்லாஹ் என்ன பெற்றவங்க மாஷா அல்லாஹ். வருஷம் முழுக்க உண்டு, ரமதால மட்டும் கிடையாது. ஆனால் இந்த ரமதால அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மூன்று விதமான சிறப்புகளை வச்சு, முதல் 10 ரஹமத்துடைய 10, 2வது 10 மகஃபிரத்துடைய 10, 3வது 10 மாஷா அல்லாஹ் என்னாங்க நரகத்தில இருந்து விடுதலை செய்யக்கூடிய 10 சொல்லி அல்லாஹ் பிரிச்சு வச்சிருக்கிறான். இது உம்மத்தே முஹம்மதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பலவிதமான விசேஷமான நியமத்துகள்ல இது ஒரு நியமத்து மாஷா அல்லாஹ். ஆனால் இங்க என்ன முக்கியமான விஷயம்னா விடுதலை பெறுவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்க அல்லா இடத்துல நாம ஏந்திரக்கை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னா நீங்க பேர வேண்டியது 3 விஷயங்கள். முதலாவது விஷயம் என்ன, உங்களுடைய தாய் தந்தையுடைய வெறுப்பை சம்பாதிக்காத நிலை இருக்க வேண்டும். இரண்டாவது மாஷாஅல்லாஹ் நம்முடைய நமக்கு யார் மார்க்க ஞானத்தை படித்து கொடுத்தார்களோ, நம்முடைய உஸ்தாதுமார்கள் குர்ஆன் படித்து கொடுத்தவங்க, ஹதீஸ் படித்து கொடுத்தவங்க, ஃபிக்ஹ் படித்து கொடுத்தவங்க, நம்முடைய அசாத்திதீர்கள் உஸ்தாதுமார்களுடைய வெறுப்பை சம்பாதிக்காமல் அவர்களுடைய நல்லாசி நம்பி இருக்க வேண்டும் மாஷாஅல்லாஹ். காரணம் என்ன, யார் ஒருத்தர் உஸ்தாதுடைய தன் ஷேக்குடைய கோபத்துக்கு
ஆளாயிட்டான். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அல்லாஹ் அவன் மீது என்ன மூன்று விதமான முசீபத்துகளை இறக்கிறதாக எம்பெருமானா சிலர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க. முதலாவது விஷயம் என்ன, அவன் கற்ற கல்வியை மறந்து போவான். ரெண்டாவது என்ன, அவன் வயதான காலத்துல அவனுக்கு சாப்பாட்டுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானா. மூன்றாவது அவன் காபிராக பவனித்து போவான். ஹதீஸ் ஷரீஃப்ல யாருக்கு அசாத்திதீர்கள் நம்முடைய மஷாயிகள் கேட்டா மாறு செய்யக்கூடிய துரதிருஷ்ட விதமான அந்த கிடைக்கும். அல்லாஹ் நம்மை பரிபூர்ணமாக அவனது ஞாபகத்தை கொண்டு பாலும் காலமெல்லாம் அத்துடன் புரிவானாக. நம்முடைய அசாத்திதீர்கள் நம்முடைய மஷாயிகமார்களுடைய நிறைவான அன்பையும் அருளையும் நம்முடைய வாலிதேனுடைய அன்போடு அருளோடு அல்லாஹ் நமக்கு சேர்த்தந்தருள் புரிவானாக. மூணாவது மாஷா மிக மிக முக்கியமானது சாதாத்தின்கள் கண்மணிதாக சுத்தமான அகல் வைத்துகள் அவர்களுடைய மஹப்பத் அவங்க விஷயத்தில் குடும்பத்தோட யார் ஒருத்த அவருடைய உணர்வு அறிய அகல் பைத்துன்னு ஒருத்தர் தெரிஞ்ச பிறகு அகல் பைத்துடைய அவுலாதுன்னு தெரிந்த பிறகு அவர் விஷயத்துல கண்ணிய குறைவாக நடந்து கொள்ளுவானோ, அவர் விஷயத்துல அவன் அவமரியாதையாக நடந்து கொள்வானோ, அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். அவன் என்ன ஆயிடுறான், கண்மணி நாயகத்துடைய ஹதரத்துல் கரீமுடைய கண்ணியத்தை பேண தவறினவனா போயிடுவான். அப்ப என்ன ஆக்கிறான், அல்லாஹ் அவனை தௌபாவுடைய வாசலை எல்லா காலமும் அல்லாஹ் அவனுக்கு பூட்டியிருப்பான். எதுவரையிலையும் அவன் எப்போ சாதாத்தியங்களுடைய ஆசிராக்களையும் எப்போ சாதாத்தியங்கள் அவனை மன்னிக்கலையும் அவன் எந்த செய்தோட அவன் பிணங்கினானோ அந்த செய்த அவனை மன்னிக்கலையோ அது வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவனை மன்னிக்க மாட்டான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மஃபிரத்துடைய பத்து ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு என்ன பொருள், தாய் தந்த விஷயத்துல நம்ம கண்ணியமா நடந்துக்கணும், உஸ்தாத்மார் விஷயத்துல கண்ணியமா நடந்துக்கணும், ஷாயிகுமார் ஷேகுமார் விஷயம் கண்ணியமா நடந்துக்கணும், சாதாத்தின்கள் அகலுமயத்துடைய அவுலா விஷயத்துல சொல்லுவோம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்பா அல்ஹம்துல்லா நீ ஒருதலும் அஸ்தவ சொல்லுதான்னு சொல்லானோ காலபூரா செய்த அத்தனை பாவத்தை எல்லாம் எடுத்து என்ன செய்யறான், யுஹிப்பு தவ்வாபி யுஹிப்பு முத்தத்தஹிர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தவ்வாபிகள் நேசிக்கிறான். அல்லாஹ் தவ்வாபிகள் நேசிக்கிறான் எவ்வளவு பெரிய பாக்கி தான் கொடுக்குறான். தவ்வாபு அவற்ற பேர் மாஷா அல்லாஹ் அந்த லக்கபத்துக்கு போடுறான், அந்த லிபாஸ் எல்லாம் உடுத்தி பார்க்கறான். தன் அடியான் பாவம் செய்துட்டு தன் இடத்துல தௌபா சந்தி வரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், தன் இடத்துல தௌபா சந்தி வரும்போது அல்லாஹ் அவன் பாவத்தை மன்னிச்சு என் அடியானே என்னுடைய கலவணி பயந்து என் கோபத்தை பயந்து நீ எப்படி தௌபா சந்திட்டியோ நான் என்ன செய்யறேன், ஒண்ணு கண்ணியப்படுத்துறன்னு சொல்லி தவ்வாபுங்கிற அந்த நிபாசத்துக்கு அவனுக்கு கொடுத்து என்ன செய்யறான், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு விருப்பமானவன், நீ எனக்கு பாசமானவன், ஓ யுஹிப்புல் முத்தஹரி நான் உன்னை பரிசுத்தமாக்கிட்டேன். நல்லா என்ன செய்யறான், அவனது மன்னிப்பை கொண்டு நம்மை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி அவனது பிரியத்தை கொண்டு அல்லாஹ் நம்மளை பிரகாசம் அப்பா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மஃபிரத்துடைய இந்த பத்தில் குர்பாக்கு காணக்கூடிய எல்லா முரீதுகளுக்கும் கட்டாயமான விஷயமா நான் சொல்றேன். மாஷா அல்லாஹ் உங்க வீட்டில் உள்ள உங்களோட உம்மா பாப்பாவுக்கு ஹிதுமத் செய்யுங்க. உங்க மஹல்லால உள்ள இமாமுக்கு என்ன செய்யுங்க, உங்களால என்ற உதவிகளை செய்யுங்க. ஏன்னா உங்க ஊர்ல உள்ள ஆலிம் சார்மாருக்கு என்ன செய்யுங்க, மாஷா அல்லாஹ் உங்களால முடிஞ்ச ரகசியமா செய்யுங்க. அது என்ன தண்டரா போட்டு செய்யாதீங்க, ரகசியமா செய்யுங்க. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீங்க என்ன செய்யுங்க, என்ன செய்வீங்க, தௌபாபாக நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யுஹிப்பு தௌபாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன் அந்த தாயிராக்குள்ள அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவான். அதை விட்டு மாஷா அல்லாஹ் என்ன நீங்க மாஃபிரத்து பத்து ஆரம்பிச்சிருச்சு சொன்னீங்க, பண்டிகாசோட உட்காந்துட்டு பண்டிகோட உட்காந்துட்டு தராவைக்கு போற கூட மாஷா அல்லாஹ் என்னன்னா விடிய விடிய தொகுறன்னு சொல்லு. ஏன்னா இந்த காலத்துல எல்லாமே ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு, எல்லாமே என்ன ஆயிடுச்சு
செய்யல. தாடி வைக்கிறவன் அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரியான